பாரா ஒலிம்பிக் வட்டு எறிதல் வீரர் வினோத்குமார் வென்ற வெண்கல பதக்கம் திரும்ப பெறப்பட்டது. அவர் பங்கேற்ற பிரிவிற்கு தகுதி பெறாததால் திரும்ப பெற்றதாக அறிவிப்பு. உலகத்தில் நடக்காத ஒன்றையா செய்துவிட்டார் கே டி ராகவனுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு. பாஜகவின் பி டீம் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் சீமான். கே டி ராகவன் விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காட்டம். குழந்தையை அடித்து துன்புறுத்தி கைதான தாய் துளசிக்கு 15 நாட்கள் சிறை, செஞ்சி நீதிமன்றம் அதிரடி. மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அதிகாரத்திற்கு வந்திருப்பதால் முப்படைகளின் கண்காணிப்பு தீவிரம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்ற அவனி லெஹாராவிற்கு மாற்றுத்திறனாளிக்கான ஸ்பெஷல் எஸ்யூவி கார் பரிசு, மஹிந்திரா நிறுவனம் அறிவிப்பு. 40 லட்சம் சிறுவர்கள் பள்ளியில் இருந்து கட்டாயம் நிறுத்தம், ஆப்கானிஸ்தானில் குழந்தைகள் ஆபத்தில் இருப்பதாக யூனிசெஃப் வேதனை. இசைக்கு விதித்த தடையை மீறிய பிரபல நாட்டுப்புற கலைஞர் ஃபவாத்தை சுட்டுக் கொன்ற தாலிபான்கள், ஆப்கானிஸ்தானில் பதற்றம். கைவிரலில் ஏற்பட்ட காயம் ஆறாததால் ஆர்சிபியில் இருந்து விலகினார் வாஷிங்டன் சுந்தர், எஞ்சிய ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்ள மாட்டார் என அணி நிர்வாகம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com